रूपाय विश्वत्ति हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वयं नम बागीषा यदने लीस वी यस्ते हृदय संविद तम नृसींहम अहम भजे जन्मा यतरतचाथेष्वस्वराट तेने ब्रह्मय आदि कवये मुख्यंति यसूरय तेजो वारिमृद यथा विम यसर्गो मृषा धाम सदा सत्यं परं धीमहि ब्रह्मोवाच भगवन् सर्वभूतानाम् अध्यक्षो अवस्थितो गुहां वेदह्यप्रतिरुद्धेन प्रज्ञानेन चिकीर्षितं तथापि नाथमानस्य नाथनाथय नाथितम् परावरे यथा रूपे जानीयां ते तु अरूपिणः यथा आत्ममायायोगेन नानाशक्ति उपबृंहितं विलुम्पन् विसृजन् गृह्णन् बिभ्रतात्मानम् आत्मना क्रीडस्य अमोघसङ्कल्प ऊर्णनाभिर्यथोर्नुते தேவச்சம் அஹ் கரவாணி அதந்திரிதம் பத்தேயம் எதனு பிரம்மாவனுடைய சிருஷ்டி மோது தன்னுடைய ஆரம்பம் என்னங்கறத தேடும் பொழுது பகவானுடைய ஒரு சொல் அவருக்கு கேட்டுது தபஸ் தபஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தப்பா தப்பான்னு ரெண்டு வார்த்தை கேட்டுது அப்போ தபஸ்ல இறங்கும் பொழுது பகவானுடைய ஒரு காட்சி அவருக்கு தெரிஞ்சது பகவான் வந்து பேசுறாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் என்ன வேணும்னு கேட்ட உடனே அவர் வந்து வேணுங்கிற விஷயத்த அத்தனத்தையும் சொல்லிட்டு ஆனா பகவான் உடைய வாயினால அதை கேட்கணும்னு அவருக்கு ஆசை போல இருக்கு அதனால அதனுடைய ஒரு முழு ஸ்வரூபத்தை சி நமக்கு யூஸ்வலி வந்து தெரியும் சில விஷயங்கள் அதாவது இந்த கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணிட்டு நம்ம போனோம்னா நமக்கு சில விஷயங்கள் புரியும் ஆனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினவா ஒருத்தர் நமக்கு சொல்லும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் வேறையா இருக்கும் நமக்கு அது உள்ள போய் இறங்குறது அது எந்த விதத்துல நம்ம அதை ஹோலிஸ்டிக்கா புரிஞ்சுக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்கோ அது வந்து ஒரு குருமுகேனைவ அது வரணும் அந்த குரோர் அனுகிரகணைவ பூர்ணகா புமானு பவதிங்கிறது வந்து கண்ணன் சாந்திபினி முனிடைய ஆசிரமத்துல தான் இருந்ததை காமிச்சான் அதே போல இங்கேயும் வந்து உங்களுக்கு பிரம்மாவுக்கு தெரியறது அவர் சொல்ற வார்த்தைகளை நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து உனக்கு பர அவரங்கிற ரெண்டு ரூபம் இருக்கு பாதி பேருக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு ரூபம் இருக்குங்கிறதே தெரியாது அவ்வக்தமான ஒரு ரூபம் இருக்கு வியமான ஒரு ரூபம் இருக்கு ஸ்தூல ரூபம் சுக்ஷ ரூபம்னு ரெண்டு இருக்கு அது என்னன்னு கேட்கிறார் அது எப்படின்னு கேட்கிறார் அரூபம் ரூபமே இல்லாத உனக்கு எவ்வாறு ஒரு பர அவரன்னு ரெண்டு ரூபம் இருக்கு இது முதல் கேள்வி அதுக்கப்புறம் ஆத்ம மாயா யோகேன உன்னுடைய ஆத்ம மாயா மாயைங்கிறத நீ வந்து அதனுடன் சம்பந்தப்பட்டு இந்த நானா சக்தி உபபிரம்மிதம் பலவிதமான சக்திகளுடன் கூடின இந்த விஸ்வம் உலகத்தை நீ சிருஷ்டி செய்கிற செய்திருக்கிறாய் மேலும் அதை தாங்கற அதுக்கப்புறம் அது அழிவுக்கு காரணமாகவும் நீ இருக்க எப்படி இது மாயாங்கிறது என்ன அதுதானே எங்க கேள்வி சோ காத்தே மாயா இது ரெண்டாவது கேள்வி ஆயிடுது மூணாவது வந்து பலவிதமான ஒரு ஜீவராசிகளினுடைய ஒரு உருவத்தை எடுத்துட்டு நீ வந்து பண்ணிருக்கிய கிரீடசி அமோக சங்கல்பூர்ண நாபிகி யதா ஊர்ணத்தை ஒரு செலந்தி பூச்சி எப்படி தன்னை வந்து அப்படியே மறைச்சுக்கிறதோ தன்னுடைய அந்த ஒரு வெப்ப போட்டு அது வந்து எப்படி வலையில மறைச்சுக்கிறதோ அந்த மாதிரி நீ இந்த பலவாறாக நீ இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி நீ உன்னையே மறைச்ச முட்டியே இருந்து அப்போ அது என்ன எப்படி நீ இப்படி வந்து எல்லா பூதராசிகளாகவும் இருந்து கொண்டு ஆனா நீதான் உண்மையான ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்காத வரையில் இந்த ஜனங்கள் உட்கார்ந்து இருக்காளே அது எப்படி அப்போ இவ்வளவு தூரம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே அவர் பேசுறாரு அது குருமுகமா வரணுங்கிறதுக்காக அவர் இந்த கேள்விய கேக்கிறார் நமக்கும் நாலாவது என்னன்னா இப்ப நான் செய்ய வேண்டியது என்ன வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது தானே எல்லாருக்கும் வந்து உண்டான கேள்வி அத கடைசி ஸ்லோகத்துல சொல்றார் பகவத் சிக்ஷிதம் அகம் கரவாணி ஹே அதந்திரிதா எந்த விதத்துல நான் வந்து என்னுடைய காரியத்தை செய்யறதுனால அந்த காரியம் காரியத்துல நான் வந்து கட்டுப்படாமல் இருப்பேனோ அந்த மாதிரி எனக்கு நீ வந்து நான் எப்படி காரியத்தை செய்யணும்னு எனக்கு சொல்லு மம கர்த்தவியம் என்ன இதுதான் நாலு கேள்வி இதுக்கு பகவான் இப்போ பதில் சொல்ல போறார் அதுல இருந்து ஆரம்பிப்போம் யாவத் சகா சக்யுரிவ ஈஷத்தே கிருதகா பிரஜா விசர்கே விபஜாமி போஜனம் ஸ்திதோ பண்றார் பிரம்மா தன்னுடைய நாலு கேள்விகளை அத கேட்கும் பொழுது எப்படின்னா யாவது சகா நீங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு உபதேசம் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்க எனக்கு வந்து சொல்லணும் எப்படி இந்த பிரஜா விசர்கே ஜனம் விபஜாமி பிரஜைகளை சிருஷ்டி செய்யும் இந்த காரியத்தில் நான் எப்படி ஒவ்வொரு ஜனங்களையும் நான் வந்து விபஜாமி அவர்களை வந்து நான் பிரிச்சு நான் எப்படி நான் வந்து என்னுடைய காரியத்தை நான் செயல்படுவேனோ அது போல விபஜாமின்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது உத்தமா மத்தியமா அதமாங்கிற பேதத்துல நான் இந்த சிருஷ்டியில எப்படி நான் ஈடுபடுவேன் அதை எனக்கு நீங்க வந்து சொல்லி தரணும் சோ எப்படி வருதுன்னா போ போ ஈஷ அதுதான் வந்து பகவான அட்ரஸ் பண்றதுக்கு இங்க வந்து போ ஈஷ பகவான கூப்பிடுறார் உங்களுடைய தே சூ சகா உங்களுடைய தோழனுக்கு தோழன் போல நான் இருக்கேன் இப்போ அப்படிப்பட்ட எனக்கு சகா இவ கிருதா என ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷன்னு கையில அப்படி கையை தொட்டுண்டு தான் பகவான் சொல்றார் அவனுக்கு என்ன ஆணும் கேளுப்பா அப்படின்னுட்டு பகவான் வந்து பிரம்மாவுக்கே கேக்குறாரு அப்போ தே சுஹூ நண்பனாக இருக்கும் உனக்கு சகா நண்பனாக நான் ஆக்கப்பட்டேன் கிருதா தே சூஹூ தே எனக்கு நீ நண்பன் ஏன்னா பிரியம் வந்து இருக்கிறதுக்குள்ள பிரியம் எதுன்னா ஆத்மாதான் அங்க பிரியம் நம்ம வந்து உலகத்துல எத்தனை ஒன்னொன்னு ஒரு ஒரு வஸ்துவை நம்ம எடுத்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பிரியாத் பிரியம் அப்படின்னு ஒண்ணு நினைச்சோம்னா அது ஆத்மஸ்வரூபம் தான் சகுணமாக இருக்கக்கூடிய உனக்கு நான் சகா கிருதா நான் நண்பனாக ஆக்கப்பட்டேன் முதல்ல இப்போ அடுத்தது பிரிய பிரஜா விசர்கே தே பரிகர்மணி உன்னுடைய கர்மாவான பிரஜா விசர்க்கம் இ பரிகர்மாங்கிறது வந்து சேவை உனக்கு சேவை செய்யணும் இப்ப எனக்கு நண்பனோ இல்லையோ அதனால ஏதாவது எனக்கு பண்ணணும் அது என்ன அது இல்ல நண்பனுங்கிறது ஒரு போர்ஷனா இருந்தா கூட இந்த இடத்துல வந்து பிரபத்தி பண்ணணும் சேவை புரியணும் சேவகனாகவும் இருக்கார் பிரம்மா அப்போ அந்த சேவை புரியணுங்கும் பொழுது அந்த சேவை என்ன பிரஜா விசர்கே தே பரிகர்மணி பிரஜைகளை சிருஷ்டி செய்வது என்பது இருக்கே அதுதான் தே பரிகர்மணி அந்த உன்னுடைய சேவையில் ஸ்தா நான் இருக்கிறேன் இப்பொழுது நான் இருக்கிறேன் எப்படி இருக்கேன்னா அவிக்ளவகா எந்த ஒரு வியாக்குலம் அடையாதவனாக எவ்வாறு நான் ஜனங்களை சிருஷ்டி செய்ய முடியுமோ அவ்வாறு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் பிரஜா விசர்கே தே பரிகர்மணி ஸ்திதா சன்னு யாவது ஜனம் விபஜாமி எப்பொழுது எதுவரையில் நான் இந்த ஜனங்களை பலவிதமாக விவிதமாக ஒரு சிருஷ்டி செய்கிறேனோ தாவது அதுவரையில் இப்ப எப்படி இருக்கணும் அந்த முந்தின ஸ்லோகத்தினுடைய ஒரு விவரணத்தை தான் இங்க கொடுக்கறாரு முந்தின ஸ்லோகத்தினுடைய லாஸ்ட் லைன் பார்த்தோம்னா நமக்கு வந்து யாவது ந பத்தியேயம் எவ்வாறு நான் அகங்காரத்தினால கட்டுப்பட மாட்டேனோ அந்த மாதிரி நீ எனக்கு பண்ணணும்ங்கிறது இன்னும் கிளியரா சொல்ற நீ எனக்கு இல்லையோ ஒரு நண்பன் தானே பண்ணுவான் இன்னொரு நண்பனுக்கு சக்கியே அகம் சகாக்கிரதா நான் உனக்கு இல்லையோ அதனால நான் கேட்கறத நீ எனக்கு பண்ணு எனக்கு நன்மையே நீ பண்ணு ரெண்டாவது நான் உனக்கு சேவை புரியணும்னு ஆசைப்படுறேன் உன்னுடைய காரியத்தில தான் நான் ஈடுபட்டு இருக்கேன் அதனால நீ எனக்கு நன்மையை செய்ய வேண்டும் எனக்கு அகங்காரம் வராதபடிக்கு பாத்துக்கணும் சோ தே பரிகரமணி பிரஜா விசர்கே தே பரிகரமணி பிரஜைகளை சிருஷ்டி செய்வதுங்கிற உன்னுடைய காரியத்தில் அவிக்லவகாசன்னு ஒரு குழப்பமும் இல்லாதவனாக யாவது உத்தம அமத்தியமா வந்து எதுவரையில் செய்கிறேனோ அதாவது கல்பம் முடிகிற வரையில் பிரம்மாவனுடைய ஸ்திதி இருக்கும் வரையில் கேட்டுக்கிறார் அதுவரையில் தாவது அஜமானினக தன்னை எப்படி சொல்லிக்கிறார்னா நான் தான் என்னமோ அஜன் பிறப்பில்லாதவன் அப்படின்னு என்று எண்ணம் கொண்டிருக்கும் என்னை போக 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 அவனுக்கு அதாவது ஏறிடுறதுங்கிறான் அந்த நான் தான் சிருஷ்டி பண்றேங்கிற ஒரு தாட் எனக்கு வந்துருமோ இல்லையோ அப்படிப்பட்ட எனக்கு அஜமானினா அஜன பிறப்பில்லாதவனாக நினைத்து கொண்டு எனக்கு பிறப்பில்ல மத்தவனுக்கெல்லாம் நான் வந்து பிறப்ப கொடுக்கறேன் அப்படின்னு அந்த பிரம்மா நினைச்சுக்கிறார் அதனால அஜமானி அப்படின்னா அஜஹா இது அர்த்தம் தன்னைத்தானே பிறப்பில்லாதவனாகவும் மற்றவர்களுக்கு பிறப்பை கொடுப்பவனாகவும் நினைக்கின்ற எனக்கு அஜமானி நகாமே சமுனத் சமுன்னு அதுவரை அதாவது மதகன அகங்காரம் சமுன்னதன அதிகமான ஒரு அகங்காரத்தை கொண்டவனாக இருக்கக்கூடாது மாபூத் அந்த அபூத்துங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும் அந்த இடத்துல எந்த அளவுக்கு எனக்கு வந்து மதம் மேலோங்கி இருக்கக்கூடாதோ மதத்தை மதம் அல்லது அகங்காரத்தினால நான் கட்டுப்படாமல் இருப்பேனோ அதுவரையில் நீ என்னை பார்த்துக்கோங்கிற கண்டிஷனை போட்டு விட்டார் அப்போதிகர்த்தாவா விஷ்ணுவை இந்த இடத்துல தெரியறது உங்களுக்கு பிரம்மாங்கிறவர் சிருஷ்டி செய்யற சிருஷ்டி செய்யும் முடிவு வரையில் விஷ்ணு அங்க பாதுகாத்துன்னு உட்கார்ந்து இருக்கணும் ஸ்திதி கர்த்தாவா நியமிச்சுடுறார் அந்த இடத்துல இல்லையா நீ நான் எனக்கு முடியல வரையில் எனக்கு அகங்காரம் வராதபடிக்கு நீங்க பாத்துக்கணும் இப்போ யாவது சகா தே கிருதா பிரஜா விசர் விஜ விமிஜனம் அவிக்லவா தேன்ன அஜ மாநி இந்த இடத்துல வந்து ஸ்ரீதரஸ்வாமியனுடைய வியாக்கியானம் ஒரு தர படிச்சுன்னு வந்துடுற அவசியம் மத பவிதா அது அஹங்காரம்பது உண்டாக போறது ஆனால் சும் கஞ்சித் காலம் மாதிரி பிரார்த்தையத்தைங்கிற சிருஷ்டி பண்ணணுங்கும் பொழுது தனக்கு வந்து ஒரு அகங்காரம் வந்துடும் ஆனா எதுவரையில் நான் சிருஷ்டி நடக்கிறதோ வரையில் எனக்கு அகங்காரம் இல்லாதபடிக்கு பார்த்துன்றும் அப்படின்னு கேட்டுக்கிறான் பிரம்மா போ ஈஷ தே துவயா லௌகிக சக்கியுகூ சகா இவ அகம் கிருதா லோகத்துல எப்படி ஒரு சகா இன்னொரு சகாவுக்கு விவகாரம் பண்ணுவாளோ அந்த மாதிரி நீ என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பண்ணிட்ட கரஸ்பர்ஷனாதினா பாருங்க அததான் சொன்னேன் ஒரு கவியினுடைய கண்ணோட்டம் இம்பார்ட்டன்ட் கையால அப்படி கைய தொட்டு தரவி கொடுத்து என்னப்பான்னு ஒரு ரெண்டு வார்த்தை ஒருத்தர் கேட்டா நமக்கு உடனே ஊரு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணும் அதுதான் இங்க நடக்கிறது ஒரு சகாவை போல அப்படி அப்படி தொட்டு பாக்குறாரா கரஸ்பர்ஷாதினா மமத்வேன சம்மானிதாக நீ என்னது நீ நீ என்னை சேர்ந்தவன் நீ நீ வந்து ஒரு ஒரு கௌரவப்படுத்திட்ட அப்படின்னு பிரம்மா தவ சொல்றீங்க சேவாயாம் ஸ்திதா உன்னுடைய சேவையில இப்ப நான் நிக்கிறேன் எப்படி அவ்வியாக்குலகா ஏவ யாவது ஜனம் விபஜாமி கன்ஃபியூஷனே இல்லாத நான் எதுவரையில் நான் இந்த பிரஜா விசர்க்கம் அதாவது இந்த சர்க்கத்தை சிருஷ்டியை செய்கிறேனோ உத்தம பேதேன தாவது சமானாது நீ பண்ற மாதிரியே நானும் காரியத்தை பண்றதுனால நான் தான் அஜஹா அப்படின்னு எனக்கு ஒரு தோ தோற்றம் ஏற்பட்டுரும் அந்த ஒரு மைண்ட்ல ஒரு தாட்டு வந்துடும் அந்த தாட்டு வந்தாலே அங்க க்ளோஸ் அதுதான் மே எனக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அபிவிருத்தி விருத்தி அடைந்த ஒரு ஒரு மதம் அகங்காரம்ங்கிறது இருக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறார் அல்லது மதஹா மா சமுன்னத சமுன்னு வந்து ரூட் அதாவது வர்பா எடுத்துட்டு தாத்துவ சொல்றாருங்க சமுன்னஹ்யதாம் அப்படின்னுட்டு அதை தனியா பிரிச்சுக்கலாம் ஒரே வேர்டா எடுத்துக்காட்டா கூட மா தாத்துவ சொல்றாரு எனக்கு மதமானது அகங்காரமானது உத்ரிக்தா ந நவேது வசத்தியாக இருக்கக்கூடாதுன்னுட்டு நம்ம வர்பம் அதுலயே இன்க்ளூடடா எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படின்னுட்டு பூத்துங்கிற வறுப்ப தனியா எடுத்துக்கலாம் யாவத் சகா சக்யுரிவ ஈஷதே பிரஜா விசர்கே விபஜாமி போஜனம் பரிகர்மணி ஸ்திதா மா மே சமுன்னத்த மதோ பகவானு ச மே யத் விஜான சமன்விதம் ததங்கம் ச சரஸ்யம் கதிதம் மயா இது வந்து அஹ் சத்துலோகிக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத ரூபகமாக முதல் ரெண்டு ஸ்லோகம் அமையிறது அதாவது என்ன இங்க சொல்ல வர்றாருன்னா மே ஜானம் பரமகு என்னுடைய ஞானமானது அந்த ஞானம்ங்கிறது சாஸ்திரோக்தமான ஒரு ரெண்டு ஞானம் விஜயானம்னு ரெண்டு சொல்றார் எது விஜான சமன்விதம்ங்கிறார் என்னுடைய ஜம் மே ஜானம் பாருங்கோ மே ஜ்யானம் இது எப்படி இருக்குன்னா எது விஜான சமன்விதம் விஜயானத்துடன் கூறினதாக இருக்கு அப்ப ஞானம் விசேஷன ஞானம் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஞானம்ங்கிறது சாஸ்திரத்தினால படிக்கிறதுனால வரக்கூடிய வெறும் இன்டெலக்சுவல் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் விஜய் அனுபவா எக்ஸ்பீரியன்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது வேறையாச்சும் நம்ம ஞானம்ங்கிறது வெறுமன புக்கிஷ் நாலேஜ் அவ்வளவுதான் அது எப்ப வந்து நம்ம பழக்கத்துல கொண்டு வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம லைஃப்ல கொண்டு வரோமோ அப்போ இட் டேர்ன்ஸ் இன்டு விஸ்டம் அதுதான் அனுபவாங்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ சம்பந்தித்தம் ஞானம் அந்த அனுபவத்தோடு குஹ்யம் அது ரொம்ப குஹ்யமானது அதுல இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்டையும் கலக்கிறாருங்க வெறுமன சாஸ்திரத்தை படிச்சா போறாது அனுபவமும் பத்தாது கூட பக்தி இருக்கணும்ங்கிறார் ச ரகசியம் ச ரகசியம்ங்கிறது ரகசியம் பக்தி ஏன்னா அது வந்து சுகோப்பியம் ரொம்ப ஒரு ஒரு கோப்பியமான ஒரு விஷயம்னா அதை மறைக்கத்தக்க ஒரு விஷயம் அந்த பக்திங்கிறது அது வந்து சட்டுன்னு பல பேருக்கு வந்து என்னன்னா வெளிப்படையா காண்பிக்கிறது தான் பக்தின்னு நினைக்கிற அவசியம் இல்லை அது வந்து சுகோப்பியம் அது ரகசியம் அந்த பக்திங்கிறது சகிழ்மையாளுக்கு தெரிஞ்சா போறோம் எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்ல அது சார் ரகசியம் அது இப்போ மூணு விஷயங்கள் சொல்லியாச்சு ஒண்ணு ஞானம் அதனுடன் கூடின அனுபவம் அதனுடன் கூடின பக்தி இந்த மூன்றுக்கும் மூணு விஷயம் என்னன்னு தெரியும் அத வந்து அட்டைன் பண்றதுக்கு உண்டான சாதனங்கள் என்னன்னா டூல்ஸ் என்ன தது அதையும் சேர்த்து மயா கதிதம் கிரகான நான் சொல்றேன் நீ வாங்கிக்கோ இதை பெரிய ஆசிர்வாதம் இல்லையே இதுதான் ஆசீர்வாதாத்மகம் என்னை பத்தின ஒரு ஞானம் இது பரமகுஹ்யம் இப்போ தான் இந்த சகசியம் பக்தின்னு சொல்றாரு குஹ்யம்னாலும் ரகசியம்னாலும் உங்களுக்கு வந்து மறைந்து இருக்கக்கூடிய விஷயம்னு தான் அர்த்தம் ஞானம்னாலும் அதே விஜானம்னாலும் அதே ஏன்னா விசேஷ ஞானம்னு ஒன்னா எடுத்துக்கலாம் ஸ்பெஷல் ஞானம்னு ஒன்னா எடுத்துக்கலாம் ஆனா அதை பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி மே என்னுடைய பரமகுஹ்யம் ரகசியமாக இருக்கக்கூடிய விஜான சமன்விதம் அனுபவத்துடன் கலந்ததாக இருக்கும் ஞானம் சாஸ்திர விஷயமான ஞானமானது ச ரகசியம் பக்தியுடன் கூட ததங்கம் அங்கம் அதனுடைய சாதனங்களை மயா கதிதம் என்னால் கூறப்பட்டதை கிரகான நீ ஏற்றுக்கொள் அதுல என்னென்ன இருக்கு இந்த ஞானம் விஜயானம் பக்தி அதனுடைய அங்கம் இதெல்லாம் என்னன்னா யாவான் அகம் யா பாவ் ரூப குண கர்மக தத்துவ விஜயானம் அஸ்துமே மத அனுகிரகாத் அஸ்துதே மத அனுகிரகாத் என்னுடைய அனுகிரகத்தினால உனக்கு இதெல்லாம் இருக்கட்டும் இதுக்கு வீட்டுக்கு என்ன போடுறதுன்னா அவதாரிக்க என்னன்னா நனு துவதர்ஷனே அப்படி அசமர்த்த அகம் கதம்ாரின்னு கே பகவானுடைய தரிசன சாதனங்கள் யோகங்கள் எல்லாமே அவனுடைய தரிசனம் வரையில் தான் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆக போறது அவனுடைய தரிசனம் மோட்சம் தானே அதுல வேற எதுவுமே இல்லையே அங்க அப்போ ஒரு டவுட் ஆம் பிரம்மாவுக்கு இங்க வந்து ஒரு கேட்கலாமோ கேட்கலாம் என்னன்னா துவத்தர்ஷனே அபி உன்ன பார்த்ததுக்கு அப்புறமும் எனக்கு ஏன் இந்த டவுட் எனக்கு வந்து என்னமோ ஐ எம் இன்கேபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கே ஞானத்துக்கு அதிகாரியா நான் இல்லாத மாதிரி இருக்கேனே அப்போ ஞானத்துக்கு என்ன அதிகாரின்னு சொல்லி நான் கொடுக்கிற ஞானத்தை நீ வாங்கிக்கோன்னு எப்படி பகவான் சொல்றாருங்க அதுதான் இங்க கேக்குற துவத் அபி உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு வந்து சமர்த்தனம் ஆகணும் ஞானம் வந்திருக்கணும் அதுக்கு மேல எனக்கு கேள்வியே வந்திருக்க கூடாது அதிகாரியாகிறது இருக்கும் குரு முகமா கேட்கறதுங்கிறது வேற அப்போதான் அதுக்கு வந்து பூர்ணத்துவம் ஏற்படும் அந்த குருமுகம் வரட்சேதான் உங்களுக்கு கம்ப்ளீட்னஸ் இருக்கும் இல்லைன்னா அதுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது யாவான் அகம் எந்த அளவுக்கு நான் இருக்கேன் அதுக்கு வந்து அவருடைய எல்லை அவருக்கே தெரியாதுன்னு ஒரு இடத்துல சொல்றார் முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஸ்ரீசுக்கர் சொல்லும் பொழுது பகவான் வந்து தன்னுடைய எல்லை என்னன்னு பகவானுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் சோ யாவான் அகம் அப்போ எவ்வளவு தூரம் பிரம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை விட இன்னும் குறைச்சலாதான் தெரிஞ்சிருக்கும் அப்போ எவ்வளவு தூரம் எனக்கு என்ன பத்தி தெரியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்ல போறேன் எப்படி என்னுடைய இருப்பு இருக்கோ அதாவது அப்ராத்தையும் சொல்ல போறேன் குண அந்த நாலு கேள்விகள் என்னங்கிறத பகவான் நீ கேட்ட கேள்வியை ஐ கொஸ்டின் அப்படிங்கறத ஒரு வேலிடேட் பண்றார் பகவான் இங்க யாவான் அகம் அது வந்து என்ன உன்னுடைய ரூபங்கள் எப்படி என்னால இருக்க முடியறதுன்னா மாயை கொண்டுதான் நான் வந்து இருக்கேங்கிறதுக்காக காத்தே மாயான்னு இரண்டாவது கேள்வியை பண்றார் யதா பாவகா மூணாவது என்ன கேள்வி எப்படி நீ கிரீடசி நீ எப்படி விளையாடுற கேட்டார் பலவிதமான ரூபங்களை எடுத்து எத் ரூப குண கர்மக நீ கேள்வி கேட்டியே அதையும் நான் சொல்றேன் அக்னாலஜ் பண்ணிக்கணும் நீ கேட்ட கேள்வி எனக்கு புரிஞ்சுதுங்கிறது பகவான் சொல்லணும் இல்லையோ ததைவ தத்துவ விஜானம் தே தத்துவ விஞ்ஞானம்னா நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னங்கிறதும் உனக்கு ஆகட்டும் அப்படின்னு நாலாவது கேள்வி மயா கிம் கர்த்தவியம்னு தானே கேட்டார் என் எந்த விதத்துல நான் வந்து கட்டுப்படாமல் நான் எப்படி செயல்பட முடியுமோ அதையும் எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்டார் அது நாலாவது ததைவ தத்துவ விஜானம் அஸ்துதே தத்துவம் உண்மையான ஸ்வரூபம் என்னவோ அதனுடைய ஜானமும் உனக்கு இருக்கட்டும் எதனால் எல்லாமே மத அனுக்கிரகாது என்னுடைய அனுகிரகத்தினால உனக்கு இதெல்லாம் இருக்கட்டும் சோ பிரம்மா கேட்ட கேள்வி அந்த கேட்ட கேள்வியை பகவான் இங்க அக்னாலஜ் பண்றார் அது என்ன நாலு கேள்வி யாவான் அகம் யதா பாவகங்கிறச்சே மாயா எப்படி அவருடைய இருப்பு மாயினால தானே இருப்பு எவ்வாறு முன்னாடி இருந்தாரோ இப்ப நம்ம எப்படி அவரை பார்க்க முடியுமோ எதா பாவகா எந்த மாதிரி ஒரு சத்தா அவருக்கு இருக்குன்னா மாயையை கொண்டுதான் சத்தாவை சொல்றோம் நம்ம விவகாரத்துல அதனால யதா பாவகா பலக பலகாராக அவருடைய ரூபங்கள் எடுக்கிறார் பல குணங்களை எடுத்துண்டு பல ஜீவராசிகளாக இந்த உலகத்துல அவர் வந்து மாறுறாருங்கும் பொழுது எத் ரூப குண கர்மகா எந்த உருவத்தை கொண்டோ எந்த குணங்களை கொண்டோ எந்த செயல்களை கொண்டு பகவான் இருக்காரோ அந்த குணங்களை கொண்டும் ததைவ மேலும் நீ கேட்ட கேள்வி பிரம்மா கேட்ட நாலாவது கேள்வி நான் என்ன செய்யணும் தத்துவ விஞ்ஞானம் அஸ்துதே இல்ல கிம் கர்த்தவியம் இல்ல கிம் ஜிக்னாசியம்ங்கிறது தான் செயல்ல இருந்து விடுவதுங்கிறது தான் அதாவது அகர்த்தாவா இருக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து பைனல் அதுதான் நம்மளுடைய கோலா இருக்கணும் அதனால ஏ எது கர்த்தவியம்னு கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை எது ஜிக்யாசியம்ங்கிறது தான் எதை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இங்க வந்து முக்கியமான கேள்வி அதனால தத்துவ விஜானம் அஸ்துதே உண்மை உலகத்துல இருக்கும் விஷயங்களினுடைய தத்துவம் தசிய பாவகா தத்துவம் அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்து பற்றின ஸ்வரூபத்தை பற்றி ஒரு ஒரு ஞானமானது உனக்கு இருக்கட்டும் அதாவது விஜானம்னு இந்த இடத்துலயும் அனுபவமானது இருக்கட்டும்ங்கிறது இல்லையா வெறும் ஞானமா இருந்ததுன்னா புக் இஷ் நாலேஜ் அத வந்து தெள்ள தெளிய அனுபவிக்கணும் அனுபவிச்சவனாக அந்த ஞானம் உனக்கு இருக்கட்டும் எதனால் மனது மது அனுகிறாது அந்த பகவத் கிருபை இல்லைன்னா இது எதுவுமே ஒர்க் ஆக போறது இல்லை இதெல்லாம் நம்ம என்ன படிச்சாலுமே அந்த குருவனுடைய ஒரு டச் வேணும் பகவத்கிருப வேணும் இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட்ங்கறத இந்த ஒரு ஸ்லோகத்துல சொல்றேன் ஆசீர்வாதத்மக்கம் அவருடைய முன்னுரை பகவானுடைய முன்னுரை இந்த இடத்துல தவவிஞானம் அஸ் மது அனு அடுத்தது அமேவ் எத்து சதசத் பரம் பசாத் அஹம் எதுதவசிஷ் சார் நீங்க வந்து எந்த ஒரு அஸ்மிஸ்மிம்ச எடுத்தாலும் சரி அதனுடைய ஒரு சாராம்சம் இந்த இடத்துல இருக்கு இது பாகவதத்தினுடைய சாரமா இந்த நாலு ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம் அல்லது ஒவ்வொரு சாஸ்திரத்தினுடைய ஒரு சாரமாக இதை எடுத்துக்கலாம் அத்வைத வேதாந்தத்தினுடைய ஒரு சாரமாகவும் எடுத்துக்கலாம் அது தெள்ள தெளிவாக நமக்கு வந்து இந்த ஒரு நாலு ஸ்லோகத்துல ஈஸி வார்த்தைகளை வச்சுண்டு அப்படியே ரொம்ப சுலபமா நமக்கு சொல்லிடுற என்னது அகமேவ ஆசம் அக்ரே அக்ரேயேவ ஆசம் முன்னாடியே நான் இருந்தேன் யாரு அகமேவ ஆசம் நான் உண்டிதான் இருந்தேன் அப்படிங்கிறார் இங்க என்ன மயா தகமிதம் சர்வம் தானே கீதையில சொல்ற மாதிரி நான் இந்த முழு உலகத்தையும் வியாபித்து இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன் அப்படிங்கிறார் முதல்ல சதேவ சோமிய இதம் அக்ர ஆசீத்து ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம அதுதான் அகமேவ ஆசமேவ அக்ரே சோ ஏகமேவ அத்விதீயம் பிரம்மாங்கிறதுனால ஒரே ஒரு வஸ்துதான் இருந்தது எப்பொழுது சிருஷ்டேகே பூர்வம் அகம் ஆசம் இதுல வந்து சதுர்ஸ்லோகி பாகவத சதுர்ஸ்லோக்கின்னுட்டு உங்களுக்கு ஸ்ரீதர சுவாமி இத வந்து டர்ம் பண்ணல பின்னாடி வந்த சில வியாக்கியாத்தாக்கள் தான் வந்து அத சொல்லிருக்கா இவரை பொறுத்தவரையில் ஏததேவ சமயக்கு உபதிஷன்னு யாவான் அஸ்ய அர்த்தம் ஸ்புட்டையதி அவ்வளவுதான் யாவான் அகம் ஆசம் அப்படிங்கிறதுக்கு இந்த முதல் ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் வந்து யதா பாவகா அதே போல மூணாவது ஸ்லோகம் உங்களுக்கு வந்து ரூப குண கர்மம் நாலாவது எதை புரிஞ்சுக்கணுங்கிறது தத்துவ விஜயானம் அப்படிதான் வந்து ஸ்ரீதர சுவாமி எடுத்துட்டு இருக்கார் சதுஷ்லோக்கியா வந்து வேற தான் அதை வந்து டேர்ம் பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி வரவாழ்லாம் இதை வந்து உங்களுக்கு அதை வசத்தியா சொல்றா பாகவதத்தினுடைய சாரமாக சொல்றா சோ அகமேவ அக்ரே சிருஷ்டேகே பூர்வம் ஆசம் ஸ்திதா நான் உண்டிதான் இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தேன் வேற யாருமே இல்லை சதேவ சௌமிய மாதிரியே உங்களுக்கு வந்து சத்து சத் சுரூபமாக இருந்தேன் அதுக்கப்புறம் ந அந்நிய அடுத்தது பார்த்தோம்னா ந ந அந்நியத் கிஞ்சித் வேற எதுவுமே இல்லை அதனாலதான் ஏகமேவ அத்விதீயம் ந அந்நிய வேறு ஒன்றும் இல்லை இது ஒரே ஒரு வஸ்துதான் இருந்தது இரண்டாவதாக வேற வஸ்து அங்க இல்லை சத்து அசத்து இவ இரண்டுக்கும் பரம்னா காரண ரூபமாக இருக்கக்கூடியது சத்துனா ஸ்தூலம் அசத்துங்கறச்சே சூக்ஷ்ம ரூபம் அதற்கு பரமாக இருக்கும் காரண ரூபமாக இருக்கும் பிரதானம் அப்படிங்கிற சோ சத்து சத்துன்னா நம்ம இப்போ ஒரு எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த சதசத் பரம்ங்கிறதுன்னா சத்துங்கிறது நம்ம பாக்குற உலகம் இதுதான் ஸ்தூலபூதமாக இருக்கக்கூடிய கிராஸ் எலிமெண்ட்ஸ் சொல்றோம் அது சத்து சூக்ம ரூபம்ங்கிறச்சு இப்ப வந்து பாபம் புண்ணியம் இது உனக்கு முன்னாடி நீ போன ஜென்மத்துல செஞ்சது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்றோம் இல்லைன்னா பஞ்சபூதங்கள் நம்மளுடைய சரீரத்துல இருக்குன்னு சொல்றோம் அந்த பஞ்சபூதம் இல்ல பசி தாகம் தூக்கம் இப்படி எடுத்துக்கோங்க பசி தாகம் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குன்னு பூதம் அதை வந்து நம்ம பிடிச்சு வச்சு நம்ம சொல்ல முடியலையே இதுதான் கசின்னு ஒரு ஆப்ஜெக்ட்ட கையில கொண்டு வந்து கண்ணுல காமிக்க முடியுமா என்ன இல்ல அது சட்டில் சோ அது சூக்மம் அது அசத்து அசத்துங்கிறச்சு இல்லாமல் இல்ல ஆனா இருக்குன்னு நமக்கு வந்து அதை கரெக்டா பிடிச்சு வச்சு இப்படி கண்ணுல காமிக்க முடியல நம்ம பட் யூ யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் சோ இட் இஸ் சட்டில் திங் தட் இஸ் தேர் இது வந்து நான் சொல்றது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இத சொல்றேன் சட்டில்னு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க ஆனா யூஷுவலா சூக்மம்னு சொல்லும் பொழுது தன்மாத்திரைகளை தான் நம்ம சொல்றோம் சப்த ஸ்பர்ஷ கந்தம் இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஒரு பதினேழு சாமான் பொட்டலமா எடுத்துட்டு நம்ம இன்னொரு ஜென்மாவுக்கு போறோமே அதான் சொல்றோம் அதையும் காட்டிலும் பரமாக ஸ்தூலம் சூக்மம் அதுக்கப்புறம் சரீரம் அந்த காரணபூதமாக இருக்கக்கூடியது பிரதானம் அந்த பிரதானமாகவும் இருப்பது நான்தான் எது சத்து அசத்து பரம் சத் சதசதோகோ பரம் சத்தையும் அசத்தையும் காட்டிலும் காட்டிலும் பரம் வேறுபட்டதாக இருக்கக்கூடியது மேலோங்கி இருக்கக்கூடியது அதாவது காரணபூதமா இருக்கும் பிரதானம் அல்லது மாயா மாயாவாகவும் நான் இருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து சப்டிராட்டமா நான் இருக்கேன் அப்போ இது வந்து சிருஷ்டி உலகம் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய விஷயம் இல்ல முதல்ல வந்து நான் சிருஷ்டிக்கு முன்னாடி நான் இருந்தேன் சிருஷ்டி ஆகும் பொழுது என்ன ஸ்தூலம் சூக்மமாக இருக்கோ அதுல காரண காரணசரீரமாக நான் இருந்துட்டு இருக்கேன் சப்ஸ்ட்ராட்டமாக இருந்துட்டு இருக்கேன் இது ஸ்திதி டைம்ல இருக்கக்கூடியது அடுத்தது வந்து உங்களுக்கு பிரடய காலத்துல இருக்கக்கூடியது பஷாத்து அகம் பஷாத்து எது ஏதது ச அகம் அல்லது அந்த பஷாத்து அகம்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு தஸ்யாபி அந்த ததா மையேவ லீனத்துவாது பஷாத் அகம் அந்த முகத்தையான கடைசியில இவை எல்லாமே வந்து அதாவது ஸ்தூலமாகவும் வந்து எங்க லீனம் அடையறதோ இது எல்லாத்தினுடைய ஒரு காரியமும் முடிஞ்ச என்ன பாக்கி இருக்கோ பிறகு அதுவும் அகம் நான் தான் யோ அவசிஷ்யே எது ஏதது அவசிஷ்யத்தே என்ன பாக்கி இருக்கோ சக அகம் அஸ்மி அதுதான் நான் சோ அகம் ச ததா ஆசமேவ கேவலம் நச்ச அந்நது அகரவம் நான் வேற எதுவுமே செய்யல முன்னாடியும் நான் தான் இருந்தேன் பஷ்டாத்து சிருஷ்டே அனந்தரம் அப்படி அகமேவ ஆசம் எது ஏதது விஸ்வம் இப்ப நம்ம பாக்குற இந்த உலகம் இருக்கே ததபி அகம் அஸ்மி பிரளையே யோ அவசிஷியதே பிரளய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் பாக்கி இருக்காளோ அதுவாபகமும் நான் தான் இருக்கேன் இப்ப இதனால என்ன தெரியறது நமக்கு இந்த ஸ்லோகத்துல அனேனச்ச அனாதி அனந்தத்துவாத்து அத்விதீயத்து பூர்ணம் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியதும் பூர்ணம் அதிலிருந்து வரக்கூடியதும் பூர்ணம் என்ன எல்லாமே அவராதான் வியாபிச்சு இருக்கார் மயா கதம் இதம் சர்வம்ங்கிறார் இதுல கீதையில வந்து ஆஹ் ஒன்பதாவது அத்தியாயத்துல மயா தத்தமிதம் சர்வம் அஹ் ஜெகத் அத்யக்த மூர்த்தினா வியக்தரூபினான்னுட்டு எங்க பாகவதத்துல சொல்றாரோ ரூபமே இல்லாத உனக்கு பராவரே ரூபே என்னன்னு கேட்டார் பரம் அவரம்ங்கிற உருவம் என்ன உனக்கு அப்படின்னு தானே ஃபர்ஸ்ட் கேள்வி அந்த கேள்விக்கு மயா தத்தமிதம் சர்வம் ஜெகத் அபியக்த மூர்த்தினான்னுட்டு கீதையில இருந்தும் எடுக்கலாம் நம்ம மத்ஸ்தானி சர்வாணி பூதானிங்கிறது அடுத்தது நச்சேஷ அது மூணாவது ஸ்லோகத்துல சொல்ல போற இடத்துல அகமேவ ஆசம் ஏவ அக்ரே அந்த ரெண்டு ஏவ போட்டத்தினால எப்படின்னா அகமேவ அக்ரே ஏவ ஆசம் நான் தான் முன்னாடியே அப்படின்னா சிருஷ்டிக்கு முன்னாடியே இருந்தேன் நான் அன்னியில் வேறு ஒன்றுமில்லை அத்விதீயம் அந்த இடத்துல அதுக்கப்புறம் சதசது பரம் எல்லாத்த காட்டிலும் மேலோங்கி இருக்கக்கூடிய காரணஸ்வரூபமாகவும் இருக்கேன் அதாவது அதிர்ஷ்டான பூதமாகவும் இருக்கேன் பச்சாத்து அகம் கும்பொழுது சிருஷ்டிக்கு அப்புறமும் இருக்கேன் எது ஏத்த இங்க நம்ம உலகம் பாக்கிறோமே இந்த விஸ்வமும் நான் தான் யோ அவசிஷே பிரளயம் முடிஞ்சு என்ன பாக்கி இருக்கோ அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சோ இங்க பரிபூர்ணகா அகம் இது உக்தம்

எப்படி நீ உன்னுடைய மாயையினுடைய சம்பந்தத்தை வைத்துக்கொண்டு நானா சக்தி உபபமித்தம் இந்த லோகத்தை நீ வந்து சிருஷ்டி பண்ண பலவிதமான சக்திகளுடன் அடைந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தை உன்னால எப்படி சிருஷ்டி பண்ண முடிஞ்சது கையில என்ன சக்தி வச்சுருக்க நீ மே சக்திகின்னு எல்லாம் சொன்ன இந்த தபஸ்னாலதான் இந்த உலகத்தை நான் வந்து சிருஷ்டி பண்றேன்னா அந்த தபஸுங்கிறது மாயா அந்த மாயையினுடைய உருவம் என்ன ரிதே அர்த்தம் ரிதே யது பிரதியதே அர்த்தம் இல்லாமலேயே ஒரு பதார்த்தம் இல்லாத ஒரு வஸ்துவே இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அர்த்தம் தெரியற மாதிரி தோணித்துன்னா ஒரு கயிறு இருக்கு இருட்டுல ஒரு ரூம்ல இருக்கு அந்த கயிறுல சர்ப்பம் தோன்றது ஏதோ ஒரு 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 இந்த காத்தடிக்கிறது இலை வெளியில இருக்கு மரம் இருக்கு அந்த இலை அசையறதுனால ஒரு இருட்டு ரூமுக்குள்ள ஏதோ அசையற மாதிரி தோன்றது ஐயோ யாரோ அங்க போறாங்கிறோம் இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்துவை இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறது அப்போ இந்த உலகத்துல எதுவுமே உங்களுக்கு வந்து டுமாரோ யூ மைட் அப் அண்ட் சே திஸ் இஸ் எ ட்ரீம் எதுவுமே இல்லையே நான் இதெல்லாம் வந்து கனவுல பார்த்தேன் பல விஷயங்கள் நமக்கே நம்மளுடைய லைஃப்ல ஒரு இரவு இன்னைக்கு நமக்கு நாற்பது வயசுன்னா பத்து வயசுல நடந்த விஷயங்கள்லாம் ஏதோ கனவு போல இருக்குங்கிறோம் அதெல்லாம் நடந்துதான் இந்த ஞாபகம் இல்லையேங்கிறோம் இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃப்லயே நம்மளால இவ்வளவு அந்த அந்த கான்செப்ட் ஆஃப் அன்ரியல் அப்படிங்கறத நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியறதுன்னா கண்டிப்பா நாளைக்கு வி மைட் வேக் அப் ஃப்ரம் திஸ் இத வந்து ஒரு லாங் எக்ஸ்டெண்டட் ட்ரீமா நினைச்சுக்கலாம் தீர்க்கனாங்கிறார் இந்த தீர்க்க சொப்னத்தில இருந்து நம்ம எழுந்துக்க முடியுமோ இல்லையோ அட் ஒன் பாயிண்ட் அதனால ரிதே அர்த்தம் ரிதே இல்ல அப்போ பொருளே இல்லாமல் இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய இடத்தில் எது பிரதீயத்தை எது தெரிகிறதோ ஆனா ஆத்மனே ந பிரதீயத்தை அது ஆத்மாவில ஆத்மா தெரியும் பொழுது இந்த அர்த்தங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கும் மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தை மறைத்தது மாமதை பாறில் மறைந்தது பார்முதல் பூதம் பாறை மறைத்தது பார்முதல் பூதங்கள்னு நம்ம பார்த்தோம்னா அப்போ அந்த பாறை பரத்தை வந்து நம்ம பார்க்க மாட்டோம் அந்த பரமாத்மாவை நம்ம பார்க்க மாட்டோம் பரமாத்மான்னு ஒரு வேலை நம்ம பார்த்துட்டோம்னா எந்த அர்த்தம்னா பிரத்தியத எந்த ஒரு வஸ்துவானது நமக்கு தோன்ற அதனுடைய தோற்றமே இல்லையோ அந்த இடத்துல இதுதான் மாயை மாயையினுடைய விவகாரமே அதுதான் சாதாரணமா புரிஞ்சுக்கிறது சுக்தி ரஜதம் ஒரு கிழிஞ்சலை பாக்குறோம் அது சூரிய வெளிச்சத்துல அந்த பீச்சுல அது அப்படியே பட பட இது தோன்றது உடனே நம்ம அதை எடுக்கணும்னு போறோம் கிட்டக போனா ஐயோ கிழிஞ்சல்னு தூக்கி போடுறோம் இது வந்து தோற்றம் இல்லாத ஒரு வெள்ளியை இருக்கும்படியாக பார்க்கிறோம் அர்த்தம் ருதே அர்த்தம் இல்லாமல் அர்த்தம் வினா அபி வாஸ்தவம் அர்த்தம் வினா அபி உண்மையான அந்த அர்த்தம் இல்லாத பொழுதிலும் ஆத்மனி அதிஷ்டானே அது இருக்கிற மாதிரி தோணித்துன்னா கூட அது வாஸ்தவமாக இல்லை ந பிரதீயேத அது தெரியாது எத் வித்யாத் ஆத்மனா மாயாம் ஈததான் நம்ப வந்து தத் வித்யாத் ஆத்மனா மாயாம் ஈததான் நம்ம வந்து ஆத்மாவனுடைய மாயைன்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற தத் வித்யாத் தத்து ஆத்மனகா மாயாம் இதி வித்யா அதை நீ இந்த ஆத்மாவனுடைய ஆத்மனகா மாயாங்கிறச்சே மம மாயாங்கிற ஸ்ரீதரசாமி ஆத்மனகா மாயான ஆத்மஸ்வரூபத்தினுடைய மாயைன்னு எங்கயோ சொல்ல மாய மம மாயா துரத்தேயா தானே பகவத்கீதை உங்களுக்கு ஐ என்னுடைய மாயின்னு அங்க வந்து புரிஞ்சுக்கோங்கிற வித்யாத் யதா யதா மஹா இது வந்து யதா ஆபாசகாங்காதி இத்தியர்த்தம் வினா பிரதீதோ திருஷ்டாந்தா அதாவது முதல்ல அர்த்தமே இல்ல பொருளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இன்னொன்னு இடத்துல இருக்கிறது விடுறது ஆத்மா இருக்கக்கூடிய ஆத்மாவானது மறையது சோ உங்களுக்கு வந்து ஆஹ் ரெண்டு ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு நம்ம சொல்றோம் அஜ்ஞானத்துக்கு மாயைக்கு வந்து ரெண்டு சக்தி அந்த ரெண்டு சக்தியையும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்ற முதல்ல வந்து ஆவரண சக்தி இருப்பது இல்லாமல் தெரியறது அத வந்து ம மறைக்கிற சக்தி அதுக்கு இருக்கு சோ ஆத்மனி பிரத்திய உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தமச போலங்கிற இருட்டு வந்துடுத்துன்னா இருக்கக்கூடிய வஸ்து மறைஞ்சு போயிடுறது அவ்வளவுதான் அது இருக்கா நமக்கு சந்தேகம் வந்துடுறது அது இல்லாமல் போயிடுறது கவர்ட் ஆயிடுறது எப்படி இருட்டானது இருக்கக்கூடிய வஸ்துக்களை உங்களுக்கு கவர் பண்றதோ அந்த மாதிரி இந்த மயாங்கிறது ஆத்மஸ்வரூபத்து உங்களுக்கு அச்சாதயதி அதுதான் ஊர்ணுதே அப்படின்னு போன இதுல ஊர்ணுதேனா அச்சாதயத்தின்னு அர்த்தம் ஊர்ணநாபி அந்த செலந்தி பூச்சியை சொல்லும் பொழுது அதனுடைய பங்கே அத வந்து கவர் பண்றதுங்கிறது தான் அதனுடைய பங்கன் பர்ஸ்ட் அடுத்தது வந்து ரிதே அர்த்தம் ரிதே எதோ வஸ்துவே இல்லாத அது வந்து வேறு விதமாக தோன்றுகிறதுங்கிறது விக்ஷேப சக்திங்கிறோம் அந்த மாயைக்கு விக்ஷேப சக்தினா இது வந்து அதாவது இது கயரா இல்லையாங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் அது பாம்பா சீர்றதேங்கிறது இன்னொன்னு இல்லையா இல்லாத வஸ்துவ அங்க இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா அதுதான் ஆபாசகா யதா ஆபாசகா அப்போ த்வி ரெண்டு சந்திரன் இருக்கிற மாதிரின்னு ஒண்ணும் இல்ல கண்ண நீங்க வந்து ஒரு மாதிரி இப்படி அமுத்தி பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஒரே வஸ்து ரெண்டா தோணும் ரெண்டு டபுள் விஷன்னுங்கிறோம் ஆஹ் சில பேருக்கு வந்து அம்தாதியே கண்ணுல கோளாறு இருந்ததுன்னா கண்ணுல இருக்கக்கூடிய தோஷத்தினால ரெண்டு சந்திரன் தோன்ற மாதிரி இருக்கும் நம்ம கண்ணாடி எடுத்து பார்த்துட்டோம்னா கூட ரெண்டு இருக்கிற மாதிரி தோணும் சில இடங்கள்ல இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் அது அது ஆபாசகிறார் சோ ஆனா அங்க நமக்கு எப்படி தெரியும் நமக்கு கன்விக்ஷன் படி நமக்கு தெரியறது அங்க ஒரு சந்திரன் தான் இருக்குங்கிற ஒரு கன்விக்ஷன்ல போறோம் ஆனா கண்ணு என்ன சொல்றது பிரெயினுக்கு ரெண்டு சந்திரன் இருக்கு அங்கன்னு கண்ணு சொல்றது கண்ணு வந்து ரெண்டு சந்திரனை பாக்குறது கண்ணு நமக்கு பிரெயின்க்கு சொல்றது ஆனா அந்த பிரெயின்ல என்ன நமக்கு வந்து கன்விக்ஷன் இல்ல இங்க ஒண்ணுதான் இருக்குன்னு நம்ம சொல்றோம் நம்ம பிரெயின் அதை வந்து கரெக்ட் பண்றது இப்படிதான் வேதாந்தம் இருக்கணும் இங்க வந்து பல விதமா நம்ம வஸ்து ஆயிரம் வஸ்துவ பாக்குறோம் இல்ல அப்படின்னு நம்ம பிரெயின் நமக்கு சொல்லணும் அந்த இடத்துல இங்க ஆத்மாங்கிறது ஒண்ணுதான் இருக்கு அதுதான் தத்துவம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படி சோ யதா ஆபாசா யதா தமஹா சோ ரிதே அர்த்தம் ரிதே அர்த்தம் எத் பிரதீயேத ந பிரதீயேத ச ஆத்மனி तद्विद्यात् आत्मनः मायां यथा भासो यथा तमःर्कटम् वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् आं भजे